எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இந்த விளாக் தீபாவளிக்கு அடுத்த நாள் எடுத்த விளாக் தான். எனக்கு காலையில் எழுந்திரிச்சோம்னா ஞாபகம் இருந்துச்சு, இன்றைக்கி மகாகந்த சஷ்டி கவசங்கிறனால எங்களால் வந்து ஒரு வருஷத்துக்கு மலைக்கு போக முடியாது. அதனால் வந்து முருகர் கோயில் எங்கே கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க முருகர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் பிளான் பண்ணியிருந்தோம். சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டோம். அம்மா வந்து துணி துவைச்சிட்ருந்தாங்க. கடைசியில் அவங்க இருந்துட்டு நீங்கள் போகிறீங்க, நாங்கள் மட்டும் வீட்டில் இருந்து என்ன பண்ணுறது, நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து கிளப்பிட்டு நாங்கள் எல்லோரும் வந்து கோயிலுக்கு போயிட்டோம். காலையில் சாப்பிட்றதுக்கு வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் பண்ணியிருந்தேன். அப்பாவுக்கு வந்து தோசை சுட்டு கொடுத்துட்டேன். என் பையனுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தண்ணி பாட்டில் எல்லாமே எடுத்து வச்சு கிளம்பிட்டோம். வெளியே போகிறோம் அப்படிங்கிறதுனால என் பையன் வந்து ஒரே சந்தோஷத்தில் கத்திக்கிட்டே இருந்தான். நாங்கள் எல்லாம் போகிறதுனால சித்தப்பா பொண்ணையும் வந்து கூட்டிக்கிட்டு தான் போனோம். சரி, அவளை மட்டும் ஏன் விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கூட்டிகிட்டு தான் போனோம். அப்பா வந்து வீட்டை பூட்டிட்டு சாவியை வச்சுட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கார் வண்டியை ஸ்டார்ட் பண்ணோடனே என் பையன் வந்து விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தான். கடைசியில் அழுதுட்டான். சரின்னு சொல்லிட்டு அவனையும் தூக்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் தான் அழுகாச்சியே நிறுத்தினான். நாங்கள் கிளம்புறதுக்கு ஒரு 11 மணி ஆயிடுச்சு. சரி, போகிற வழியில் ஒரு டீ கடையில் டீ குடிப்போன்னு சொல்லிட்டு நிறுத்தினோம். ஆனால் வந்து டீ வர்றதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்படியோ சாப்பிட்டு சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டு அங்கே போனோடனே க்ளோசிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வேக வேகமாக சாமி கும்பிட்டு பின்வழியாக வந்து வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் டிமார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ட்டுக்கு பக்கத்துலேயே டிமார்ட் இருந்தனால டிமார்ட்டுக்கு போனோம். அங்கே போனதுக்கு மெயின் ரீசனே இந்த குக்கர் எடுக்கிறதுக்கு தான் போனோம். இந்த குக்கர் வந்து 3 குக்கர் 2 மீதி வந்து குக்கர் வந்து அஃபோர்டபுள் ரேட்டாக தான் இருந்துச்சு. இந்த கண்ணாடி ஜாரெல்லாம் பார்த்தேன், பரவாயில்ல, ரேட்டெல்லாம் அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருந்துச்சு. இந்த சில்வர் சாமானை வந்து வெயிட்டாகவும் விலை கம்மியாகவும் இருந்துச்சு. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு லிஃப்டில் தான் போனோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே துணி செக்ஷன் தான். செப்பல், துணி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. என் தங்கச்சி வந்து விளையாண்ட்டு இருந்தா, டாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் விளையாண்ட்டு இருந்தோம். டிமார்ட்டில் டைம் எப்படி போச்சுனே தெரியல. ஒரு 2 மணி நேரம் அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம். என் பையனை வந்து முன்னாடி ட்ராலியில் உட்கார வச்சுருந்தேன். அவன் பாட்டுக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். கடைசியில் பில் போட்டுட்டு கிளம்பிட்டோம். யாருமே சாப்பிடல. அப்படின்னால 3 மணிக்கு ஒரே பசியாக இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு பேக்கரியில் நிறுத்தி எல்லாருமே வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து முன்னாடி வந்துட்டோம். அப்பாவும் அம்மாவும் 1.5 மணி நேரம் லேட்டாக தான் வந்தாங்க. வந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தம்பி வந்து காலையிலேருந்து கையில் தான் வச்சுட்டு இருந்தேன். அதனால் வந்து கீழே கொஞ்சம் நேரம் போட்டு அவன் தவழ்ந்துக்கிட்டு இருந்தான். அப்பாவும் அம்மாவும் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் கிளம்பி சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே கொஞ்சம் பட்டாசு எரிஞ்சிட்டு போய் வெடிச்சிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோம். மாட்ட முடியாதா? சரி, இப்படி வச்சுக்கலாம். சித்தப்பா வீட்டுக்கு போனதுமே சித்தி வந்து பூரிக்கு மாவு பிணைஞ்சி வச்சுருந்தாங்க. நான் போனது எல்லாத்துக்கும் வந்து டீ வச்சு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். காலையிலேருந்து ட்ராவல் பண்ணதுனால டயர்டாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கீழே போய் நாங்கள் பட்டாசு வெடித்தோம். இது வந்து பீகாக் ஃபோக்கஸ். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுலேயே வந்து கோல்டன் கலர் இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வீட்டுக்காரங்களும் தங்கச்சியும் பட்டாசு வச்சுட்டு இருந்தாங்க. நான் என் பையனை வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். வெடி ஒரு 1 ஹவர் வந்து பட்டாசு வச்சுக்கிட்டு இருந்தோம்.
இந்த நாள் எப்படி போச்சுன்னே தெரியல, ரொம்ப நல்லா போச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக ட்ராவலே தான் பண்ணிட்டோம், அதனால் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. பட்டாசு வெடித்ததுக்கப்புறம் சித்தப்பா வீட்டுக்கு போயிருந்தால் சித்தி வந்து பூரி மசாலா தேவையான வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கெல்லாம் வேச்சு வச்சுருந்தாங்க. நான் உருளைக்கிழங்கு குருமா வச்சுட்டேன், சித்தி வந்து பூரி போடுற, நீ வந்து அழுத்தி கொடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து வேக வேகமாக அழுத்தி கொடுத்துட்டு இருந்தேன். என் பையன் வந்து இப்போ தான் தவழ்கிறான் அப்படிங்கிறதுனால வந்து பாத்திரத்தை பிடிக்கிறது தட்டத்தை எடுக்கிறது அப்படின்ட்டு விளையாண்டுக்கிட்டே இருந்தான். எங்கள் பெரியப்பா மட்டும்தான் வரலை, அவர் வந்து சாப்பிட்ட அப்படின்னு சொன்னதுனால அவர் வரலை. சித்தப்பா வீட்டில் நாங்களும் அப்பா அம்மாவும் தான் இருந்தோம். நான் இந்த பக்கம் வந்து பூரி போட்டுட்டு இருந்தேன், எங்கள் வீட்டுக்காரங்களும் என் சித்தப்பா பொண்ணும் வந்து அந்த சைடு வந்து தம்பி கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பூரி சுட்டுட்டு அப்பாவுக்கு வந்து சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்டோம். அப்பாவுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கிறதுனால அப்பாவுக்கு சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்டோம். பூரி சுட்டுட்டு எல்லாருமே வந்து ஒட்டுக்கா உட்காந்துதான் சாப்பிட்டோம். சாப்பிட்டது வந்து ஒரு 10 மணிக்கு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போன உடனே எல்லோரும் தூங்க போயிட்டோம். வீட்டுக்கு வந்ததும் அப்பாவும் அம்மாவும் வாங்கிட்டு வந்த குக்கர் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தாங்க. பரவாயில்ல, வெயிட்டு ஓரளவுக்கு இருந்துச்சு, கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.